Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard Science Term 1 Unit 7 Computer and Introduction. In the lesson, oda evaluation pagudhiya paakalam. First one, choose the correct answer. Who is the father of computer? Options parunga: Martin Luther King, Graham Bell, Charlie Chaplin, Charles Babbage. அதாவது கம்ப்யூட்டரோட தந்தைன்னு அழைக்கப்படுறவங்க யார்? சார்லஸ் பேபேஜ் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட இன்னொரு மறு வடிவம் அனதர் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: பிளாக் போர்டு, மொபைல், ரேடியோ, புக். மொபைல் இஸ் இன் இட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன், வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ்ட். முதல்ல கம்ப்யூட்டர் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ் பாருங்க: 1980, 1947, 1946, 1985. இதில் நமக்கு 1946ல தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். ஹூ இஸ் த கம்ப்யூட்டர்ஸ் ஃபஸ்ட் ப்ரோக்ராமர்? கம்ப்யூட்டரோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: லேடி வில்லிங்டன், அகஸ்டா ஆடா லவ்லேஸ், மேரி குயிரி, மேரி கோம். இங்கே நமக்கு அகஸ்டா ஆடா லவ்லேஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர். ஸோ அது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். ஃபிஃப்த்து கொஸ்டின், பிக் அவுட் ஆட் ஒன். ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: கால்குலேட்டர், அபக்கஸ், ஃப்ளாஷ் கார்டு, லேப்டாப். இங்கே கால்குலேட்டர், அபக்கஸ், லேப்டாப் இந்த மூன்றும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு. ஃப்ளாஷ் கார்டு வந்து அது போல் இல்லை. ஸோ நமக்கு ஆட் ஒன் வந்து ஃப்ளாஷ் கார்டு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். செகண்ட் ரூம்னு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேட்டா இஸ் டேஸ் இன்ஃபர்மேஷன். தரவு அப்படிங்கிறது என்ன இன்ஃபர்மேஷன்? அதாவது அன்ப்ரோசஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எழுதிக்கலாம், டேட்டா இஸ் அன் அன்ப்ரோசஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் ஒன் பாருங்கள், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் இஸ் டேஸ். உலகத்தில் முதல்ல பொது பயன்பாட்டுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் எது? அதாவது இனியாக் அப்படிங்கிறது, அதாவது எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஜென்ரல் பர்பஸ்க்காக. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் இஸ் இனியாக். அதோட விரிவாக்கம் எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். தேர்ட் ஒன், இன்ஃபர்மேஷன் இஸ் டேஸ் டேட்டா. தகவல்கள்ங்கிறது எப்படிப்பட்ட தரவு? இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ்டு டேட்டா. ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ராசஸ் டேட்டான்னு எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஹாஸ் டேஸ் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபிஃப்த் ஒன், டேஸ் இஸ் த டிவைஸ் தட் யூசஸ் இண்டெக்ஸ் நம்பர். குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடுற கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. அனலாக் கம்ப்யூட்டர். அனலாக் கம்ப்யூட்டர் இஸ் த டிவைஸ் தட் யூசஸ் இண்டெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். ட்ரூ. சார் ஐசக் நியூட்டன் இன்வென்டட் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. தவறு, சார்லஸ் பேபேஜ் இல்லையா. ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ சார்லஸ் பேபேஜ் இன்வென்டட் கம்ப்யூட்டர். தேர்ட் ஒன், கம்ப்யூட்டர் கேன் டூ கால்குலேஷன் ஃபாஸ்ட். எஸ், ட்ரூ போட்டுக்கோங்க. ஃபோர்த் ரோமன், மேட்ச் த ஃபாலோயிங். நமக்கு ஒரு பக்கம் வந்து ஐந்து வகையான ஜென்ரேஷன்ஸில் உள்ள கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தலைமுறையில் என்னென்ன பயன்படுத்தினாங்களோ அதை இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம அது கரெக்டானதை மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா வேக்யூம் டியூப்ஸ் பயன்படுத்தினாங்க. 1942-1956 வந்து வேக்யூம் டியூப்ஸ் வச்சு தான் கம்ப்யூட்டர் பயன்படுத்தினாங்க. இந்த பக்கம் தேர்ட் ஒன் இருக்குது, ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் மேட்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 1956-1963 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தினாங்க. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் 1964-1971 இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வச்சு பயன்படுத்தினாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் மைக்ரோ ப்ராசஸர் 1971-2000 வந்து மைக்ரோ ப்ராசஸர் பயன்படுத்தினாங்க. ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2001. நவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற கம்ப்யூட்டரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது போல் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லையா. ஸோ நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் பாருங்கள், கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு அவர் நீட்ஸ். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு அவர் நீட்ஸ். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ ஆர் த பயனியர்ஸ் ஃபோர் ரன்னர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்? சார்லஸ் பேபேஜ் அண்ட் அகஸ்டா ஆடா லவ்லேஸ். இவங்க தான் ஃபோர் ரன்னர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். எழுதிக்கலாம், சார்லஸ் பேபேஜ் அண்ட் அகஸ்டா ஆடா லவ்லேஸ் ஆர் த பயனியர்ஸ்
ஆர் ஃபோர் ரன்னர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டேட்டா. டேட்டா பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எழுதிக்கலாம், டேட்டா இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் ஹேஸ் டு பி ப்ராசஸ்டு. டேட்டா அப்படிங்கிறது ஒரு தகவல்கள், இட் கனாட் பி யூஸ்டு டைரக்ட்லி பயஸ், இதை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஜென்ரலி தே ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட் அண்ட் இமேஜஸ். இது பொதுவாக எப்படி காணப்படும் அப்படின்னா, எண்களில் அல்லது எழுத்துக்களில் இல்லை பிக்சர்ஸாக காணப்படும். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், நேம் எனி ஃபோர் இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸோட நேம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, எழுதிக்கலாம். கீபோர்ட்ஸ், மவுஸ், ஸ்கேனர், கேமராஸ், ஜாய்ஸ்டிக் அண்ட் மைக்ரோஃபோன்ஸு, இதெல்லாம் இன்புட் டிவைசஸ். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க, எழுதிக்கலாம். ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள், மென்பொருளோட பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய ஒரு கருவி தான் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேருங்கிறது ப்ரோக்ராம்ஸு கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் த பார்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் த கம்ப்யூட்டர் தட் ஹெல்ப்ஸ் த சாஃப்ட்வேர் டு ஒர்க் இஸ் அ ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர், த கமெண்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர் ஆர் கால்டு சாஃப்ட்வேர். திஸ் சாஃப்ட்வேர் கேன் பி டிவைடட் இன் டு டூ டைப்ஸ், ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீடைல், எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கணினியோட பயன்பாடுகளை விரிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், த கம்ப்யூட்டர் இஸ் யூஸ்ட் இன் டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் ஃபார் பில்லிங் பர்பஸஸ், துணி கடைகளெல்லாம் வந்து பில்லு போடுறதுக்கு பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் த ரயில்வே ஸ்டேஷன் ஃபார் இஷ்யூயிங் டிக்கெட்ஸு, இன்னும் ரயில் நிலையங்களில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்படுது. இட் இஸ் யூஸ்ட் இன் த பேங்க்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ், இன்னும் வங்கிகளில் அதாவது பேங்க்லலாம் இதை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் ஏடிஎம், இன்னும் நம்ம பணம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் நிலையங்கள்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் த போஸ்ட் ஆஃபீஸ், இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பயன்படுத்தப்படுது. தட்ஸ் ஆல், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு டேர்முக்குரிய எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் ஆகுது. செவன் லெசன்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் மிஸ்ஸோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் டேமில் ஃபஸ்ட் லெசனில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு டேர்முக்குரிய எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு எல்லா என்ன வீடியோ வேணுமோ அதை எடுத்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.